உங்களுடைய பார்வையில் திரு சோ ராமசாமி எப்படி பார்க்குறீங்க ஜோ என்பவர் வந்து மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக நேரடியாக சொல்கிறோம் இந்த பின்னாடி சொல்லக்கூடியவர்கள் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆஃப் த ரெக்கார்ட் ஆன் த ரெக்கார்ட் ஆமாங்க அவர் ரெக்கார்டு துக்ளக் பத்திரிகை வந்து வளர்வதற்கு காரணமாக ஆனந்த விடம் தான் இருந்தது அங்கே தான் பிரிண்டிங்கு அங்கே தான் சப்போர்ட்டிவ் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அரசியல முட்டை ஊழல் முட்டை வச்சுருவாரு அப்புறம் கையை காமிச்சுன்னு பாரு இப்படி இப்படி பாரு இப்படி பாரு இப்படி பாரு இப்படி பாரு அது பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ரசிகனுக்குள்ளோட உங்களை வந்து கரெக்டாக சொல்லுவார் எம்ஜிஆர் படங்கள்லேயே பின்னாடி இருந்து இப்படி 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 தான் சொல்லக்கூடியவர் தான் மிக கவனமாகவும் எம் ஆர் ராதாவிடவும் என் எஸ் கிருஷ்ணனை விடவும் நேரடியாக கொண்டு போய் சேர்த்ததுல சோ தவற ஆளே கிடையாது நீ எல்லாம் பத்திரிகை எழுத வேண்டியா ஆமாம் சார் உனக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஜனங்களோட ரோடில் நடக்க தெரியும் அவனுடைய உணர்வுகள் சொல்ல தெரியும் போதுமையா மிக பெரும் தலைவன் இந்தியாவுக்கு நரேந்திர மோடி தான் அழித்து சொன்னவர் அவர் தான் ரொம்ப மகிழ்ந்திருப்பார் ஆனால் மகிழ்ச்சி வந்து மோடிக்கு இருந்திருக்காது இப்போது உண்மையாகவே வந்து பிஜேபியினுடைய இன்னொரு கூறாகவோ அப்படி ஒரு ஒரு ஆன்மீகத்தினுடைய கூறாகவோ தான் ரஜினி வெளிப்பட முடியும் அதில் ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய சங்கடமும் இருக்காது என்ன தப்பு இருக்குது நாம் அப்படி தான் இருந்தோம் அதோட ஒத்து பலன் நிர்வாக அவர் மட்டும் வந்து திராவிட உணர்வோட சோ பிறந்திருந்தார்னு சொன்னால் அவர் இன்னொரு பெரியாராக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருந்துருக்கு ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இயக்குனர் ராசி அழகப்பன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராசி அழகப்பன் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் திரு சோ ராமசாமியுடைய பிறந்த தினம் இன்று அவருடைய நினைவலைகள் சில பகிர்ந்து கொள்ளலாம் அவருடைய நினைவுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த நேர்காணல் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அடிப்படையில் ராமசாமி ஒரு நடிகர் நாடக நடிகர் கதை திரைக்கதை வசனகர்த்தா அதே மாதிரி அரசியலில் அவர் பேசின அரசியல் இன்னைக்கு யாருமே பேசியிருக்க முடியாது அதாவது பிரதமர் முதலமைச்சர் முதல் கொண்டு எல்லாருமே அவரை வீடு தேடி வந்து பார்த்த ஒரு வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் சிலருக்கெல்லாம் ஆலோசகராக கூட இவர் வந்து இப்போ அதாவது அறிவிக்கப்படாத ஆலோசகராக கூட இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது உங்களுடைய பார்வையில் திரு சோ ராமசாமி எப்படி பார்க்குறீங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளுமை மிக்கவர் தான் சீனிவாச ஐயர் ராமசாமி என்கிற சோ ராமசாமி பிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தார் சரி ஒரு முறை நான் திருமலை தேட்டர் செங்கல்பட்டில் இருக்கிற ஓனரை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நடிகர் சோ அதுக்கப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் பிற்பாடு ஒரு எழுத்தாளர் மூன்று பேரும் அந்த தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க அப்போவே அந்த காலத்திலே வந்து சமூக சூழலையும் கிண்டலும் கேலியுமா பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனவே ஜோ என்பவர் வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக நேரடியாக சொல்கிறோம் இந்த பின்னாடி சொல்லக்கூடியவர்களெலாம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆஃப் த ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் ஆமாங்க அவர் ரெக்கார்டு தான் ரெக்கார்டு தான் ரெக்கார்டு நீங்கள் அவர் அவர் பிடிக்கலன்னா பிடிக்கலான்பார் ஆனால் நட்பில் வந்து சரியாக இருப்பார் பிடிக்கலன்னு இன்னும் முகம் முகத்தை திருப்பிக்க மாட்டார் முகத்துக்கு நேராக அரைகிற மிகப்பெரிய ஆளுமை மிக்க பத்திரிகையாளர் தான் நான் ஒரு முறை ஆனந்தவுடன் பத்திரிகை வந்து அண்ணா சாலையில் இருக்கும்போது அவர் பக்கத்து பில்டிங்கில் தான் துக்ளக் பத்திரிகை இருந்தது துக்ளக் பத்திரிகை வந்து வளர்வதற்கு காரணமாக ஆனந்தவுடன் தான் இருந்தது அங்கே தான் பிரிண்டிங்கு அங்கே தான் சப்போர்ட்டிவ் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆனந்த இன்னொரு பிரிவோ பத்திரிக்கை வளர்த்து விட்டது ஆனந்த மாமா நீங்க அந்த ஆனந்த உடன் பத்திரிகையை இவ்வளவு இவ்வளவு நாங்கள் தரணும்னாக்கா துக்களக்கூங்கினாலும் முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் மட்டும் தான் அப்படி உண்மையிலேயும் சொல்ல போனா அவங்க மறைமுகமாக பெரிய ஆதரவு கொடுத்தோர் தான் அது காரணம் என்னன்னா பாலசுப்ரமணியனுடைய ஆனந்த உடனே ஆசையுடைய பாலசுப்ரமணியம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் நேரடியா பேசுறது வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்க அதனுடைய இன்னொரு வடிவம் தான் நீங்க ஜூனியர் உடனே நீங்க உத்து பாத்தீங்கன்னா தெரியும் எதையுமே ஸ்ட்ரைட்டா பேசுறது கூர்ந்து பேசுறது அலசி ஆராய்ச்சி பேசுறது அப்படிங்கறது துக்குளக்கனுடைய பார்வையை தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அவர் துக்குளக்கு வந்து ஒரு தனியா வந்து ஆடவர் படிக்க போன பிற்பாடு அந்த யுக்திகள் ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே ஆனந்த விட வந்து தன்னை ஆளுமையை பயன்படுத்திக்கிச்சு எனவே விகடன் இல்லை என்றால் துக்குளக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியாக வந்திருக்க இல்ல நீங்களும் ஒரு பத்திரிகையாளர்ன்றதுனால அவருடைய பத்திரிகை துறை சார்ந்தே நீங்க சொல்றீங்க ஒரு இயக்குனராக நீங்க வந்து ஒரு நல்ல அவர் மிகப்பெரிய அவருடைய நடிகர் எப்படிங்க அந்த நடிப்பு தன்மை அவர் நடிப்பு நீங்க பாருங்க அவர் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கேரக்டருக்குள்ள போய் நடிக்கிறவர் இல்ல எந்த கேரக்டருக்குள்ள போனாலும் சட்டையர் தான்

கிடைக்கிற நேரங்களில் தன்னுடைய மனவோட்டத்தை ரசிகனுக்குள்ளோட கரெக்டா சொல்லுவாரு எம்ஜிஆர் படங்கள்லயே பின்னாடி இருந்து இப்படி இப்படி இப்படிதான் சொல்லக்கூடியவர் தான் சரி சிவாஜி படங்கள்லயே பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்க என்ன சொல்ல ஓ துண்டு போடக்கூடாதுங்களா துண்டு ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு தங்கப்பதத்தில் பேசிருப்பாரு எதை பத்தியும் கால்விட மாட்டார் தன்னுடைய அரசியல் உணர்வை என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் ஒன்னு சைகையால் சொல்லுவார் இல்லைன்னா வாயால் சட்டை சொல்லுவார் ஏத்தாள கண்டல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க கீழே இருக்கிற அரசியல சொல்ற மாதிரி இருக்கும் ஆக நடைமுறை யதார்த்த அரசியல மிக கவனமாகவும் எம் ஆர் ராதாவை விடவும் என் எஸ் கிருஷ்ணனை விடவும் நேரடியாக கொண்டு போய் சேர்த்ததுல ஜோ தவிர ஆளே கிடையாது சினிமா மூலமாக அரசியலை கொண்டு போய் சேர்த்து ஆமாம் அரசியலை போய் சேர்த்து கொண்டு போய் சேர்த்துக்கணும் அவருக்கு பிடிச்ச அரசியல் இந்த நடைமுறை இருக்கிற அரசியலை கிண்டல் பண்ண என்ன ஜனங்க நினைக்கிறாங்களோ அதை இவர் கிளீனாக சொல்லிவிடுவார் இது போன்ற நடிகர் என்பது சார்லி சாப்ளின் தான் ஒரு காலத்தில் பண்ணார் சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கிண்டல் பண்ணார் அதே மாதிரி மன தைரியம் சோவுக்கு மட்டும்தான் உண்டு மற்றவங்கெல்லாம் இந்த இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கதாபாத்திரம் மூலமாக அதுக்காக சொல்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய எதிர்ப்பு வெளிப்படுத்தினாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நினைக்கிறத நான் பேசுவேன் நீ என்ன பேசணா கூட ராமரன்னு சொல்லு லட்சுமணன் சொல்லு முன்சாப்னு சொல்லு அப்துல்லாவும் சொல்லு நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் என்று தன்னுடைய கிடைத்த வாய்ப்பையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜெயித்து வெற்றி பெற்றவர் தான் சோ சோவுக்கு நிகராக இன்னொரு நடிகர்னு சொல்ல முடியாது ஏன்னால் நடிகருக்குள்ளே பூந்த தான் சோ

எங்களுக்கு ஜனங்களோட ரோடில் நடக்க தெரியும் அவனுடைய உணர்வுகளை சொல்லத் தெரியும் போதுமையா நான் கேட்டது தப்பு தான் முல்ல இருக்கேன் இது தெரியும் இதுதான் என் வேணும் அப்போது நீ கேட்க முடியா எனக்கு என்ன தெரியும்னு ஆ நான் இப்போ கேட்குற சார் என்ன தெரியும் உனக்கு தெரியாத பிறகு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ரோட்லேயும் நடப்பேன் எல்லாட்லையும் நடப்பேன் எனக்கு ஒரு பார்வை உண்டியா அப்படின்னு சொன்ன விமர்சிச்சுட்டு உள்ளாக்கர வச்சுட்டு காஃபி கொடுத்து விடுறேன் அப்போ நான் பாலசுபிரணியன் சாரை பார்க்க தான் சரி ஏன் பாலசுரமணியன் சாரை பார்க்க போறேன்னு சொன்னால் என்னுடைய சிறுகதையும் ஒரு வெளியே வெளியிட்டார் ஒரு எலியை பற்றிய கதை என்ன நான் எலியை கதை சொன்னால் தேனாம்பட்டியில வந்து பத்துக்கு பத்து சின்ன ரூம்ல இருந்துகிட்டு இருக்கேன் முன்னூறுவா வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த எலியை வந்து எல்லாரும் இம்சையாக பாக்குறாங்க நான் ஏன் தோழன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் கடிச்சுட்டு தூக்கும்போது போது அந்த வருஷத்துக்கு நான் போயிடுறேன் அதனுடைய தொடர்பு எனக்கு நினைவுகள் வருது அப்போ அதை அடிக்காதான்றேன் ஏன்னா இந்த கடந்து போன வாழ்க்கையை நினைவுப்படுத்துகிற இந்த எலியை ஏன் நண்பனாக ஏற்றக்கூடாது ஊரில் இருக்கிற நாயை ஏற்றுக்கிற கிளி ஏற்றுக்கிற மற்ற குரங்க கூட ஏற்றுக்கிறீங்க ஏன் எலி ஏற்றுக்கும்போது நம்ம அடிச்சது துன்புறுத்துகிறோம் எலி வந்து நம்ம நண்பன் நம்ம வாழ்க்கையை பழையத நினைவு கடிச்சு கடித்து போட்டால் கூட நினைவுபடுத்துகிற மிகப்பெரிய நண்பன் அவனை எளிய நண்பன் எளிய நண்பர் மாதிரி எளிய நண்பன் அப்படின்னு கதை எழுதி போட்டேன் சரி அவர் பாலசுடைய உடனே அந்த கதையும் போட்டு உன்னை உடனே பார்க்கணும்னு ஒரு சொல்லி சொன்னதுனால அவர் போய் பார்க்க போனோம் பார்த்ததும் பக்கத்துலேயே ஜோ சார் இருக்கார் அவர் பார்க்க பண்ண போனால் விடமாட்டேன்னு சொன்னாங்க நான் பாருங்கள் கதை எழுதிருக்கேன் அப்படியா சரி உள்ளே பார்க்கணும்னு சொன்னார் அப்படித்தான் நான் சோசாரை பார்த்தேன் சரி பார்த்த ஒரு படம் அவர் ஒன்று சொன்னார் நீங்கள் தவி எதையுமே அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான்னு எழுதக்கூடாது உனக்கு எது நினைக்கிறியோ அதை எழுதிடணும் பாராட்டுக்குன்னு எழுதக்கூடாது திட்டத்துக்கு எழுதணும் ஏன்னா திட்டம் தான் உண்மையை சொல்றேன் எனவே பத்திரிக்கையாளர் முழு தகுதி என்னவோ ஒன்று நம்ம சொல்லும்போது எதிர்வினை வருதுன்னா தான் எழுத்து அதுதான் சரியா எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஒரு பத்திரிக்காளர் வந்து எது பேசினாலும் எது எழுதினாலும் எதிர்வினை வரணும்னு எதிர்பார்க்கணும் கண்டிப்பா வரணும் எதிர்பார்க்கணும் எதிர்வினைதான் அந்த படைப்பினுடைய நோக்கம் அதுதான் பத்திரிகையாளர்களுக்கான தகுதி அதுதான் முதல் தகுதின்னு சொன்னேன் அதனால தான் பாத்தீங்கன்னா நான் யாரையுமே அப்படி பார்ப்பார் பண்ணுவார் அவன் கருத்தை வந்து எதிராளிய நேராக டேமேஜ் பண்ணுவான் அவன் தப்பாக நினைக்கிறேன் எல்லாம் கிடையாது எனக்கு தோன்றது இதுதான் அப்படி சொல்லி எழுது அதனால துக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க அவர் கேள்வி கேட்கறோடைய எதிர்பார்ப்பைக்கான பதிலே இருக்காது வேற இருக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் என்னங்க நினைக்கிறேன்னா அரசியலே இல்லையே என்பார் இந்த துணிச்சல் வந்து அவருக்கு இருக்குன்னு காரணம் என்னன்னா அவர் ஒரு வழக்கறிஞர் ஆமாம் நாடகாசிரியர் அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமரசங்கள் பண்ணிக்கிட்டதே கிடையாது இங்கே நடக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து எழுதணும் ஒரு தான் நீங்கள் அவருடைய நாடகம்லாம் போய் பாருங்கள் எல்லாமே பொலிட்டிக்கலாக தான் அந்த சட்டையர் பூரா முழுக்க 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 அரசியலை எதிர்த்தும் இருக்கிற அந்த அந்த குடும்ப ரீதியான விஷயங்களை எதிர்த்தும் தான் எழுதியிருப்பார் அதுதான் ஒரு படைப்பாளன் பண்ணணும் அதுச்சோ வந்து அவர் எந்த பின்னணியில் பண்றாருன்றது வேற விஷயம் சரி அவர்களுடைய என்ன நோக்கம்ன்றது வேற விஷயம் அவருடைய இந்து நேசிக்கிற தனமாககட்டும் பாரதத்தை நேசிக்கிற தன்மாகட்டும் அவர் பிஜேபி ஆதரிக்கிற தன்மை இதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அது ஒரு நேர்மை இருக்கும் இந்த இரட்டைத்தனம் இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சோவா மாதிரி இன்னொருத்தர் இருக்காருன்னா எங்கடான்னு பார்த்தா திருப்பி எட்டு திசுக்குன்னு இல்லவே இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எழுதுறவங்க தான் இருக்காங்க இஸ் இன் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் எப்படி பார்த்துருப்பார் சோ அவர் என்ன நினைச்சிருப்பார் பிஜேபி வரணும்னு ஒரு காலத்தில் அவர் சொன்னார் பாஜ்பாய் ஆதரிச்சார் அதுக்கு பிற்பாடு குஜராத்தை வந்து முன்னேற்றிய மோடி தான் சிறந்த தலைவன் இன்னும் சொல்லப்போனால் டேர் தேசப்பற்றோடு இருக்கிற மிக பெரும் தலைவன் இந்தியாவுக்கு நரேந்திர மோடி தான் அழித்து சொன்னவர் அவர் தான் ரொம்ப மகிழ்ந்திருப்பார் ஆனால் மகிழ்ச்சி வந்து மோடிக்கு இருந்திருக்காது இப்போது ஏனென்றால் இந்த கருத்தெல்லாம் சொல்றதெல்லாம் எதிர்க்க பாருங்க அதை ஒரு நாளும் சோ வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் நீங்கள் வரணும்னு சொல்லுவார் வந்த ஒரு பாடு செய்கிற அந்த செயல்களை பார்த்து முதலில் அவர் எதிர்க்கிறவர் வந்து சோவா தான் இருந்திருப்பார் நிச்சயமாக சோ பிரிந்திருந்தால் நீங்கள் பண்ண நினைச்சது ரைட்டு ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முதல் எதிர்ப்பு சொல் வந்து சோவுட்ருந்து தான் வந்திருக்கும் நிச்சயமாக ஆதரிச்சுக்க மாட்டேன் உங்களுடைய நிர்வாகத்துக்கு வர வேண்டும் நினைப்பார் நிர்வாகத்தை வந்த பண்ணி என்ன செய்ய வேண்டும் ரொம்ப தெளிவாக இருப்பார் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் பேசணும் அதுதான் ஏன் ஜனநாயகம் அப்படி பேசக்கூடியது தான் சோ சோவை நம்பி யாரும் பின்னாடி போய் பேசவே முடியாது சரி இல்லை மோடி பிரதமர் ஆவதற்கு கூட காரணமான ஒரு சோன்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பாக சோ தீர்மானம் இல்லை சி சோ வந்து மோடி வர வேண்டும் நினைத்தார் அவர் சோக்கு பின்னாடி ஒரு பின்னணி உண்டு அவருக்கு அந்த பாரத தேசம் அந்த இந்து இந்துன்ற உணர்வு இதெல்லாம் அவருக்கு அதிகமாக உண்டு அது தவறும் சொல்ல முடியாது அவர் அவர் இருந்த பின்னணி அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சார்பு வாசகர்களால் பார்க்கப்படும் சில பேர் நடுநிலையா சொல்லுவாங்க ஆனால் சோக் வந்து ஒரு பாரத தேசம் பாகிஸ்தான் மாதிரி நம்மளும் ஏன் இந்துவாக இருக்கக்கூடாது என்று நினைத்தவர் தான் ஆனால் அந்த இந்துக்குள்ளே எல்லோரும் வந்து அடிச்சுக்கணும் அவன் நினைக்கல ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவர்களோ அடிச்சுக்கணும்னு அவர் நினைக்கல இல்லைனா அவர் முகமதி பண் தொக்களை கேட்க படம் எடுத்துக்க மாட்டார் அவருக்குள்ளே ஒரு நேசம் உண்டு ஏன் நம்ம நாடு வந்து உயர்ந்து நிற்கக்கூடாது அப்படி நினைக்கிறார் உயர்த்த நிற்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து உதவும் என்று நம்பினார் இப்போ இருந்தால் நம்புவார் ஆனால் அதில் குறைபாடுகளும்

உடனடியாக பயன்படும் ஆலோசனை சொல்லுவார் ஆமாம் ஆமாம் கரண்ட் பாக்ஸில் தான் கை வைப்பார் இந்த கம்பியில் கை வைக்கிறாங்க பழக்கம் கிடையாது ஏன்னா ஆளுமைத்தன்மை உள்ளவர் ஏன்னா அரசு பீடத்தில் இருப்பவனிடம் பேசுகிற போது தான் அது கீழ்மட்டம் வரையே போய் செல்லும்னு நினைச்சிக்கிறதா அவர் ஒரு காலத்தில் வந்து மரியாதைக்குரிய தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட ஆலோசகர் அவர் போய் இருந்தார் சொன்னார் என்ற செய்திகள் வருன்னு காரணம்னா ஜெயலலிதாவை முதன்முறையாக எழுத வைத்தவர் அவர் தான் தொக்கள்பத்திரில் உலக அரசியலை எழுதுங்கள் என்று சொல்லி ரெண்டு பக்கம் ஒதுக்கி ஜெயலலிதா எழுது வச்சுரு அவர் தான் அதுக்கு பிற்பாடு தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்களா நடிகைதானே என்று பார்த்து எழுதுவாங்களா என்று பார்த்த பிற்பாடு குமுதத்தில் ஒரு தொடர் எழுதின பிற்பாடு அதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி தான் நடத்தி கொண்டிருந்த தாய் வாரதில் அவங்கள கூப்பிட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க அதுதான் நெஞ்சிலே ஒரு கடலில் ஒரு தொடர் அதுக்கு பிற்பாடு தான் கடலூரில் வந்து அரசியலில் வந்து அவங்க ஒரு அந்த செங்கோல் கொடுத்து நீங்கள் அரசியல் வரணுன்றார் கொள்கை பிறப்பு செயலாம்னு சொல்கிறார் எனவே அதுக்கு அது வருவதற்கு மூல காரணமாக இருந்தவரே சோதம் இந்த உன்னுடைய திறமையை நீ என்கிட்ட சொல்லு என்ன நடக்குது பாருன்ற சூத்திரத்தை கூட அவர் தான் சொல்லி இருக்கலாம் ஜெயலலிதாவின் திறமையை வெளிக்கொணர்ந்தவர் உள்ளே போன ஒரு என்ன செய்யணும்னு சொன்னவர் அவராக இருக்கக்கூடும் என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா மறுக்க முடியாது சரி என்னன்னா அவர் முதல்ல அங்கேதான் தான் இருந்தாங்க ஒரு ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு எழுதுகிற ஆற்றல் இருக்குன்றது அண்ணா வந்து அடையாளம் காண்பித்து ஒரு சோதான் அப்படி அடையாளம் காண்பித்து ஆட்சிக்கு வந்த ஒரு பாடு எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொன்ன ஒரு சோதான் இதெல்லாம் மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது சரி ஏன்னா ஜோவுக்கு ஒரு ஆளுமை தன்மை என்றுமே உண்டு ஆனால் திராவிட இயக்கத்தின் மீதான அவருடைய விமர்சனம் எப்பவும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையா தெரிஞ்சது குறிப்பாக திமுக மீது அவர் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மீது மறைந்த கருணாநிதி மீது ரொம்ப விமர்சனங்கள் அவர் வெளிப்படை வச்சிருக்காங்க ஆனால் கலைஞர் அவரோட நெருக்கமாக தான் இருந்திருக்காரு ஆமா அதாவது அவர் வந்து திராவிட பாரம்பரியத்தை அவர் அவர் வந்து ரொம்ப நீங்களாம் வரணும்னு நினைக்கிறவர் இல்லை அது அவர் அவரே அவர் ஆனால் ஜனநிலாவை ஏத்துக்கிட்டாரு அதிமுகவை ஏத்துக்கிட்டாரு அவர் பல இடங்களில் அதிமுக வரணும்னு கூட நினைக்கிறாரு நினைச்சாரு அது வந்து அதிமுக வந்து திராவிடக் கொள்கையினுடைய அந்த வீரியத்தோட இல்லை அண்ணாதுரா சொன்னா அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போமன்றம் தாண்டி மூகாம்பிகை எம்ஜிஆர் வரைக்கும் போயிடுச்சு இந்துக்களுக்கு எதிரிகள் இல்ல மத நம்பிகைகளுக்கு எதிரிகள் இல்ல அப்படிங்கறது ஒரு தோற்றத்தை அண்ணாதுரா சொல்லிடுச்சு பெரியாரையும் விடல அதே சமயத்தில் இந்து மத கொள்கையையும் தீவிரமா அவங்க வேணாம்னு சொல்லலை திமுக அளவுக்கு சொல்லலை தான் அவர் எம்ஜிஆர் ரொம்ப நேசிச்சார் தான் அந்த இடத்தில் வந்து தனக்கு விரும்பமான ஒரு ஒரு அம்மா இருக்கல இருந்தா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு முனைப்பை அவரதா காண்பித்தார் அதுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தார் இது வந்து வெளிப்படையான விஷயம் இல்ல இல்ல

துன்பம் முறுகிற போது பேசுகிற ஒரு சக படைப்பாளராக சோ இருந்திருக்கார் அது போதுமானது சோவை பாராட்டுவதற்கு இந்த ஒற்றைத்தன்மையும் போதும்னு நினைக்கிறேன் எனவே திராவிடர்கள் அவர் வந்து ஆட்சி வர்றது விரும்பலைன்னா கூட திராவிட ஆட்சி செய்கிற நல்ல விஷயங்கள் போது அவர் கொண்டாடி இருக்கார் அவருடைய கலைஞருடைய தமிழையும் கலைஞருடைய பல நல்ல விஷயத்தையும் பாராட்டாமல் இருந்தது அவன் பள்ளிக்கூடங்களுக்கு சோறு போட்டதாகட்டும் நீதி கொள்கையாகட்டும் அதெல்லாம் வரவேற்றதாச்சும் சோ அதே சமயத்தில் நம்ம ஆளுங்க வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஜோ வந்து வெளிப்படையாக இருந்திருக்கார் அதே நம்ம சொல்ல முடியாது நாம் நம்மகிட்ட தான் வரணும்னு எல்லாம் சொல்ல முடியாது அம்பேத்கர் வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்டைய தலைவராக இருக்கணும்னு சொல்லிட முடியாது இனத்திற்கு அவருக்கு அம்பேத்கர் எப்படி பாடுபட்டாரோ அதுபோல் அவர் சார்ந்திருக்கிற கொள்கைகளுக்கு அவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் என்பதே அவருடைய மரியாதையை மேலும் உயர்த்துகிறது அப்படிதான் நான் சவு பாக்குறேன் ரஜினி வந்து அரசியலுக்கு வரணும்னு இன்னமும் எதிர்பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் ஆனா ரஜினி அரசியலுக்கு வரணும்னு முத குரல் கொடுத்தவர் சோ ராமசாமி தான் இதே தான் நான் சொன்னேன் இதே தன்மை தான் ஒரு இந்து மத கொள்கைகளுக்கு ஆதரவாக சோ இருக்காரு கடவுள் பற்றி பேசுறாரு ஆன்மீகமாக பேசுறாரு சொன்னா கேட்டுக்குவாரு நம்ம நெருக்கமாக இருக்காரு அவர் அவர் அவருக்கு உண்டான ஒரு பின்புலத்திலேருந்து அவர் நெருக்கமாக இருக்காரு எனவே அவர் மாஸ் லீடராக இருக்காரு எனவே அவரை வந்து உயர்த்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இது இயல்பா இருக்கிறது தானே எல்லாம் இயல்பா இருக்கிறது தானே எனவே சோவினுடைய அந்த தன்மை வந்து நாம மறுப்பதற்கு இல்லை மறைப்பட இல்ல அன் இன்னைக்கு சோ ராமசாமி சொல்லியே ரஜினி இன்னமும் வராம காத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் தேர்தல் வரட்டும் வர வந்த பின்னாடி வரேன் வந்ததுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு ஒரு காத்திருப்பு காத்திருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டே இருக்காரு அது கூட உடைய பெரிய அரசியல் ஆலோசகர் அவர் அவர் அரசியல் அரசியலை தொண்டு தொட்டு பேசினவர் அவர் அப்படின்றீங்க ஆனா ரஜினி சோ ராமசாமி சொல்லியே ரஜினி இன்னும் தானே இருக்காரு ராமசாமி சார் வந்து ரம் ரஜினியை வந்து உடனே வாங்கினேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற எந்த பதிவும் எனக்கு தெரிஞ்ச தெரியல அவர் ரஜினி வந்து சோ பேசுகிற மேடைகளெல்லாம் போய் அமர்ந்து துக்களுக்கு வாசக விழாவெல்லாம் போய் உட்காருவார் பாராட்டுவார் எழுந்து கை தட்டுவார் என்ப என்கிற செய்தியெல்லாம் ரெண்டு பேருக்கு உண்டான நெருக்கத்தையும் ஆலோசனைக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கு ஓ ரஜினியும் சோவும் கலக்காமல் எதுவும் பண்ண மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற தோற்றத்தை சரி ஆனால் சோ வந்து ரஜினி வந்து வந்துருங்கன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரா கிடையாது 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 அப்படி ஒரு பதிவே இல்லை ஆனால் சோவினுடைய அரசியல் புத்தனத்தை ரஜினி பிடிச்சிருக்கும் அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பார் அதனாலேயே ஒரு தயக்கமாக கொண்டு இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் சோ நினைக்கிற ஒரு அரசியலை இப்போ இப்போ மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ சோ சொன்னக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மை தனியாக எங்கே இருக்கு அப்போ வந்தாருன்னா ரஜினி வந்து பிஜேபியினுடைய இன்னொரு ஆளுமையாக தான் வரணும் என்று தான் அவர் இருந்திருக்கும் அதனால ரஜினி நீ வான்னு சொல்லியிருக்க மாட்டார் வேணும்னா பிஜேபி தலைவராக வரணும் அவர் சரி அது விரும்புறது விரும்பாத ரஜினியுடைய சொந்த தன்மை ரஜினிக்குன்னு ஒரு களம்பு இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு திராவிடத்தை சார்ந்த ஒரு அரசியல் நான் நினைக்கல அவர் ஆன்மீகம் என்று சொன்னால் உண்மையாகவே வந்து பிஜேபியினுடைய இன்னொரு கூறாகவோ அப்படி ஒரு ஒரு ஆன்மீகத்தினுடைய கூறாகவோ தான் ரஜினி வெளிப்பட முடியும் அதில் ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய சங்கடமும் இருக்காது என்ன தப்பு இருக்குது நாம் அப்படி தான் இருந்தோம் அதோடு ஒத்து போகலான்னு நினைப்பார் நேரடியாக போனால் எவ்வளோ வாக்கு வரும் வராது என்ற கணக்கில் வேணால் பின் தேங்கலாம் வந்தால் நேரடியாக வந்துடுவார் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னால் நான் தனியாக வரேன்னு சொல்வார் ஆனால் வந்து அவனுடைய பின்புலும் இல்லாமல் வரமாட்டார் வரக்கூடிய சாத்தியங்கள் இருநூத்தி ஐம்பது சதவீதம் இல்லை ரஜினி வரமாட்டாரன்னு சொல்றதுக்கு ஐநூறு சதவீதம் இல்லை கண்டிப்பாக காலம் நெருக்கடி தந்தால் நிச்சயமாக ரஜினி வருவார் ரஜினி வருகிற போது சோவினுடைய ஆலோசனை அவருக்கு பயனளிக்கும் அதனால வந்து திராவிட கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்கு ரஜினி வந்தால் நிச்சயமாக திராவிட கட்சியினுடைய இன்னொரு முகமாக அவர் இல்லை என்று திராவிட கட்சிகளுக்கு தெரியும் திராவிட கட்சிகளை சார்ந்த எல்லோருக்கும் தெரியும் அதனால் ரஜினி வருவது ஒரு மகிழ்ச்சியானது திராவிடம் மேலும் எழும் என்பதுதான் என்னுடைய கருத்து பாஜக தலைவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு சோ ராமசாமி இன்னைக்கு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி கூட இவரை ராஜகுருன்னு சொல்லுவாராம் ஆமாம் அந்த பெயர் பொருத்தமெல்லாம் அவருக்கு ரொம்ப சால சிறந்ததா இல்லை அது அதுதான் உண்மையும் கூட அவர் வந்து உங்களுக்கு வெளிப்படையாகவே சோ வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த அரசியலை ரொம்பவும் நேசித்தவர் இந்தியா வந்து இந்துக்களோடு இருக்கணும் அப்படி நினச்சவர் அவர் தான் நம்ம வந்து இருக்கணுங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு தான் ஆரம்பத்துலேருந்து வாழ்க்கை நடத்தியிருக்கேன் அதனால் வந்து அவர் அதை சார்ந்திருக்கிற வியூகம் சொல்லி கொடுப்பார் தமிழ்நாடு இப்படி இருக்கு தமிழ் தமிழ் இந்திய அரசியலுக்கே வியூகம் சொன்னவர் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்தியா என்பது சேர்த்து வச்ச ஒரு இந்தியா தானே எல்லாரும் பல்வேறு முகங்கள் இருக்கிற போது நீ ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன ஆயுதம் கொண்டு போனால் வெற்றி பெறலாம் என்கிற சூட்சம் தெரிஞ்சவர் அதனால் அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு தேவைப்படுது அவ்வளோதான் சரி வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்களை சொல்லக்கூடிய இடத்தில் இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் எனவே ரெண்டு பேரும் ராஜகுருவாக இருந்தார்கள் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ராஜகுருவா இல்ல ஒரு திராவிட கட்சிகளுக்கு வந்து ராஜகுருவா இல்ல ஒரு காங்கிரசுக்கு வந்து ராஜகுருவா இல்ல இல்ல காங்கிரசுக்கும் அவர் இருக்காரு காங்கிரஸ் சில கூட்டணிகள் காமராஜர் காலத்துல சில ஸ்தாபன காங்கிரஸ் எல்லாம் இணையத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு காங்கிரஸ் காலத்தில் அப்ப இருந்த ராஜாஜி அவர் ராஜா இன்னொரு கூறுதானே சோ அவர்கள் எனவே ராஜாஜி வந்து அண்ணாதரை கூட சேர்ந்தா நல்லதுங்க என்னும்போது சேர்ந்தா தப்பு இல்லைன்னு சொன்னவர் தான் அது அரசியலுடைய நேரத்தினுடைய சூழல் அந்த சூழலை வந்து ஒரு நீங்க பயன்படுத்திக்கலாம் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் அதனால தான் அண்ணாதுரை வந்து ராஜாஜி வேறு சித்தாந்தம்னா கூட ஒன்றா சேர்றாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசியலை சொல்லக்கூடியவர் சோதான் அவரை நம்ம வெறுத்து பார்க்கல விரும்பி தான் பார்க்குறோம் அவர் அவருக்கான தளங்களில் சரியாக செயல்பட்டிருக்கிறார் சரி அவர் செயல்பட்டிருக்கிறார் அவருடைய வீபங்கள் என்பது வெற்றி பெற்றும் இருக்கிறது ஆனால் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து எந்த காலத்திலும் திராவிட கட்சியிலே இருப்பவர்களை வந்து வெறுத்தது கிடையாது ஆனால் அதிகமாக விரும்பினார் என்று சொன்னால் இலக்கியம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயமாக தான் இருக்கும் அவர் திராவிட குழந்தைகளை நேசித்தவராக எங்கேயுமே அடையாளம் இல்லையே எனவே எனவே திராவிட கட்சிகளுக்கு ராஜகுரு சோ அல்ல என்பதுதான் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்லலை அவருடைய வாழ்க்கை அப்படி சொல்லுகிறது இந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் மிகப்பெரிய வல்லவர் அதாவது ஒரு தனிப்பட்ட எந்த கட்சியும் சாராமல் கூட்டணி அமைச்சு கொடுக்கிறது பெரிய வல்லவர்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்கள்ல திமுக தாமாக்க கூட்டணி அமைக்க பெரிய காரணமா இருந்தவர் அதற்கு ரஜினி ஆதரவு சொல்ல வச்சவரும் ஆஹ் சுவராமசாமி சொல்றாங்க அந்த கால அந்த நீங்க எப்படி அத ஒண்ணு அந்த காலகட்டத்துல நாமள பத்திரிகைகள் எல்லாம் உழந்துட்டு இருந்தோம் முப்பனார் வந்து மிகப்பெரிய பெரிய எழுச்சியா வந்து தாமாக்க ஆரம்பிக்கிறார் அப்ப ஜெயலலிதா மேல மிகப்பெரிய கோபம் எல்லாம் இருந்தது ஏன்னா அவங்க பேரை சொல்லி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் விருப்பான ஒரு சூழல் இருந்தது போயஸ் கடன்குள்ளே உள்ள போக முடியாது அது ரஜினிக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு சங்கடம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே ஏன் அம்மா பண்ணாமல் விட்டாங்க என்கிற சோவினுடைய ஒரு நேர்மையான ஒரு பார்வை மூப்பனார் அவர்கள் நல்ல நண்பர் என்பதனால் அங்கே சே சேர்க்க வச்சதுக்கு அவர் பா பாடுபட்டார் அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா மேலே கோபம் இல்லை ஜெயலலிதா மேல் இருக்கிற நிர்வாகக் கோளாறுகளில் இருக்கிற கோவத்தால வந்து அவங்கள நீங்கள் இருக்க என்னங்க தப்பு இருக்கு அங்கே நல்லதாக இருக்கட்டும் எந்த ஒரு சேர்த்து வைக்கிறார் அப்போ ஒரு ஒரு சார்பாக பார்க்கும்போது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல சோ இருந்திருக்கார் தான் விரும்புகிற இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறவங்களோடு தலைவர்களோடு உண்மையாகவும் இருந்திருக்கிறார் எப்படி பார்த்தாலும் சோ வந்து ஒரு சூத்திரதாரி தான் அரசியலில் ஒரு சூத்திரதாரி தான் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட தேமுதிக விஜயகாந்தியும் ஜெயலலிதாவும் ஒன்று சேர்த்த அந்த வேலையை கூட திரு சோ ராமசாமி தான் செய்திருக்காரு அப்படின்னு கூட சொல்றாங்க ஆமா அவர் 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 பல்வேறு காலகட்டங்களில் முன்கூட்டியே அரசியல் எப்படி இருக்கும் என்ன மாதிரி மனநிலை இருக்கும் என்பதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு கொண்டதுனால அந்த சூழல்ல அவர் அந்த அந்த காரியங்கள்லாம் தன்னுடைய மனசுக்கு விரோதம் இல்லாம உண்மையாக செஞ்சிருக்கார் அதுல உண்மையாக அதான் சொன்னேன் அவர் பின்னாடி இருக்கிற சொல்லுவாங்களே இந்த வசிஷ்டர் மாதிரி அல்லது வந்து வியூகம் வகுத்து கொடுக்கிற மிகப்பெரிய அந்த பகவத்கீதையில சொல்லுவாங்கல்ல கிருஷ்ணர்னு அது மாதிரி ஜோ வந்து அரசியலிருஷ்ணரா தான் இருந்திருக்காரு சமீபத்துல ஒரு படம் நான் கூட பாத்திருந்தாரு யோகி பாபு நடித்த படம் அந்த படத்துல வந்து மேலோகத்தில் நடக்கக்கூடிய காட்சி படித்திருப்பாங்க அதுல சோ ராமசாமியையும் கொண்டு வந்திருப்பாங்க அம்பேத்கர் பெரியார் கிட்ட வந்து ஆலோசனை கேக்குற மாதிரி யமதர்மராஜா ராஜா அதுல சோராமசாமி கொண்டு வந்திருப்பாங்க அந்த நீங்க அந்த ஒரு இடத்துல கூட சோராமசாமி வச்சு பார்க்கலாம் அவர் வந்து அவர் வந்து ராஜாங்க நடத்துவார் எல்லாரும் மந்திரி கேட்டா எல்லாரும் மந்திரி வாங்கடா என்பர் முகமது பின் துக்ளக் வந்து அப்பொழுது தடை செய்யப்பட்ட ஒரு படம் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் ஒரு துக்லக் வந்து யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் சொன்னது எல்லாமே என்எஸ்கிருஷன் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாரு கிரிட்டிசிசமாக இருக்கும் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் பண்றேன் பார் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ற அந்த முகமீவின் தொக்களுக்கு படம் படம் பாருங்க இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும் அப்போது அந்த காலத்திலேயே தான் படம் எடுக்கணும் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது போது முகமேந்தொக்கு அவரே நடித்து அவரே பண்ண படம் மிகப்பெரிய ஒரு அரசியல் படம் தொக்களக்க வந்து விரிச்சு படித்தோம்னா அது முகமேந்திர தொக்கள படமாக இருக்கும் அது மாதிரி படம் எடுத்துக்கிறாரு அதெல்லாம் தைரியமா இருக்கிறவர் எல்லோரும் போகிற நீரோடையில் அவர் வந்து மிதந்து போகிற மலர் அல்ல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நீச்சல் வீரர் தான் அவர் இல்லை அச்சுறுத்தல் காலகட்டங்கள் இருந்துருக்கும் பத்திரிகை எழுதுறாரு ஓ வந்து அதெல்லாம் கவலையாக இல்லை அப்படிலாம் ஒரு சூழலில் கூட அவர் எதிர்த்து அவர் அவருடைய முகமே எதிர்த்து நிற்கிறவர் தான் யாருக்கும் பயப்படாமல் இல்லாமல் இருக்கிறது அவர் இந்திரா காந்தி காலகட்டத்தில் அதான் பண்ணார் அந்த மிகப்பெரிய அந்த இட அந்த அவசர கால சட்டம் எமர்ஜென்சி பீரியட் எமர்ஜென்சி பீரியடில் கூட எமர்ஜென்சி என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி தைரியம் எழுதுறதா எமர்ஜென்சியை கண்டல் பண்ணிடுறது இல்லை தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்ட நபர்கள்ல ஒருத்தர் நாமே உண்டு ஆனால் அது 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 நிகழும்னு அவர் தெரியும் அவர் எதிர்த்தார் அதுதான் ஒரு 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 பத்திரிகையாளனுடைய சமூக ஊடகத்தினுடைய தன்மைன்னு அவர் அவர் இயல்பாடுத்துக்கிட்டார் அதனால் வந்து காங்கிரஸை தண்டிச்சா தண்டிச்சும் கூட அவர் எதிர்த்து பேசியும் கூட பல ஆலோசனைகள் அவர் சொல்லியிருக்கார் ஒரு நேர்மையாக இருந்திருக்கேன் ஒரு அதாவது எதிரி கூட நேர்மையாக இருந்தால் மதிப்பாங்கன்னு சொன்னால் ஒரு கருணம் என்ன சொல்கிறோம்ல என்னங்க தப்பான இடத்துல ஒரு நேர்மையான இருக்கேன் என்ன அது மாதிரி சோ வந்து ஒரு நல்ல நேர்மையானவர் அவர் எண்ணங்கள் வேற மாதிரி இருந்திருக்கு அவர் மட்டும் வந்து திராவிட உணர்வோட சோ பிறந்திருந்தார்னு சொன்னால் அவர் இன்னொரு பெரியாராக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கு சரிதான் நான் நினைக்கிறேன் அவர் ஏன்னா உண்மைத்தன்மை இருக்கும் இல்லை அரசியல் உலகம் அவர் இன்னைக்கும் பேசுது சினிமா உலகம் அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இன்னமும் இருக்கார் அவர் சோ ராமசாமி அந்த அளவுக்கு தான் இருந்தார் ஏன்னா சினிமாவிலேயும் முழுக்க முழுக்க அரசியல் சினிமாவில் அது இல்லை ஏன்னா அவர் அவர் ஏன் சினிமாவில் வந்து ஜோ வந்து ஒரு கதாபாத்திரமா எடுத்துலன்னா எல்லாத்தையுமே அவர் பகடி பண்ணார் அவர் அதனால அவர் கேரக்டர் எந்த ஸ்டாண்டில் இருந்து பகடி பண்ணுறான்னு தெரியல யாருக்கும் அதனால அவர் வந்து அவர் வந்து காமெடியனா இல்ல அரசியல் விதூஷனா இல்ல வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படி ரொம்ப பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு ஒரு நாகேஷ் வந்து தனியாக சொல்ல முடியுது ஒரு சாதாரண ஐசரி கணேஷ் கூட சொல்ல முடியுது எம்ஜிஆருக்கு பின்னாடி யாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் காமெடியனா போட்டாங்கன்னு சொல்ல முடியுது ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு புத்தாலியாக இருக்கார் எங்க போய் யாரோடையும் ஒட்டி இருக்க முடியல கதாபாத்திரங்களோடு கதாபாத்திரத்துக்கு உள்ள இருந்து அவர் எதுவும் பண்ண முடியல அந்த கதாபாத்திரங்கள் திருப்பி அரசியல் தான் பண்ணார் எனவே இவர் வந்து சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இல்லை அதுதான் அவருடைய சங்கடம் அதனால ஜோ வந்து திரைப்படத்தில் வந்து நீண்ட காலம் பேசப்படுவார் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் பொதுவாக அப்படி சொல்ல முடியும் ஒரு என்எஸ்கே இடத்துல பிடிச்சிருக்கலாம் என்எஸ்கே இடத்துல ஒரு பிடிக்க முடியாத சூழல் என்னன்னா அவர் கதாபாத்திரத்துக்குள்ளே போகவே இல்லை கடைசி வரைக்கும் எல்லா கதாபாத்திரத்துலேயும் அவர் திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்குற ஒரு அந்த சமூக விழிப்புள்ள ஒரு பிரஜையாகவே இருந்து இருந்தார் அது அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் உன் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா கதாபாத்திரத்துக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணல எந்த பழக்கிலையும் அதனால் அவர் எல்லோரும் கொண்டாடுகிற இடத்தில் அவர் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது தமிழக அரசியலாக இருக்கட்டும் தேசிய அரசியலாக இருக்கட்டும் சோ மறைந்த பின்பு அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்கணும் என்ன அவரை பின்பற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சோகிட்ட இருந்த ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்கள்ல ஒரு ஈடுபாடு எதையும் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் போராடி ஜனங்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க பத்திரிகையிலையும் எழுத்துலேயும் பேச்சுலையும் இன்றைக்கும் பாருங்கள் அவருடைய ஒரு துக்குளக்கு வாசக விழாவில் பேசுகிற ஒரு பேச்சு எடுத்துங்க அந்த கமிட்மெண்ட் அது மோடிக்கிட்டு இருக்குது அதுதான் அவர் சொல்கிறார் தப்பாக கூட இருந்துட்டு போட்டோம் அதை சரியாக சரியாக கொண்டு சேர்க்குறது இதுதான் நான்

பேசு பேச சொல்லிட்டு நீ என்ன பேசுற உன்னோட நான் பேசுகிறேன்னு சொல்லி எதிர்கருத்தை மதித்து வைத்து ஆனால் என் கருத்து இதுதான் தெளிவாக சொன்னவர் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணால் கூட டெசிஷன் அவர் தான் சொல்லுவார் அந்த இல்லை அவர் எப்பயுமே எல்லாரும் மதிச்சுருக்கார் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியும் அவர் நாங்கள் நாங்கள் அவர் ஆஃபீஸுக்கு போனாக்கா அவர் ஒரு பிராமணர் ஆனால் வர்றவன் பிராமணன் அவர் பார்த்ததே கிடையாது நான் போகிறேன் நான் வந்து திராவிட கட்சியில் இருக்கிறேன் ஒரு 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 குறியீடு உள்ளவன் என்னை கூப்பிட்டு வந்து தம்பி நீ யார் சிற்பங்க வெளியில் போட்டு வா நீ என்ன கை வா ஒரு நாளும் சொன்னதில் அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயமா ஒரு மனிதம்தான் அவர் கொள்கையில் அப்படி இருந்திருக்கு ஆனால் நடந்தது ஒரு நாளும் வேற்று இனத்தை வரையோ மதத்தை ஒரே மரியாதை குறைவாகவும் மரியாதைக்குறைவாகவும் பேசி நான் பார்த்ததே இல்லை இந்த ஆளுமையை தான் இப்போ ஒரு ஆகும் ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கணும் சோய் என்று சொன்னால் நீ கொண்ட கொள்கையில் உண்மையாக இரு ஆனால் மாற்று கருத்து உள்ளவனை யாரையும் ஏற்க கூடாது என்ற மனநிலை இருக்கவே கூடாது அரவணைத்து கொண்டு தான் செல்ல வேண்டிய செல்லணும் இதில் வந்து இந்த சோனுடைய கருத்தை மோடி சொன்னாலே நாடு நல்லாயிருக்கும் அதுதான் இல்லை சரி சோ வந்து எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு தான் நினச்சது பண்ணுவார் இப்போ அரவணைப்பு குறைவாக இருக்குது சோவனுடைய பிறந்த சோ நிச்சயமாக மோடிக்கு தேவைப்படும் பிஜேபிக்கு தேவைப்படும் ஏன் மற்றவங்களுக்கும் தேவைப்படும் சரி எனவே சோ இழப்பு என்பது இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை கூட இருக்குது ரஜினி கூட இவ்வளவு தூரம் இழுக்காம நான் வர்றேன் வர்றேன்னு சொன்னது கூட கூப்பிட்டு வாப்பா வந்தாவா ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் என்று ஜோ சொல்லியிருக்கக்கூடும் தான் நான் கருதுகிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அழகப்பன் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்